இந்த தாட் திங்கிங் சம்மந்தமாக என்ன சந்தேகம் தான் நான் கேட்கலாம். அந்த மிஸ் ஆகிறது தான் உங்களை அறியாமல் நடக்கிறது தாட்டு. அது அதுதான் இப்போ அறிஞ்சிட்டீங்க, ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. இப்போ இந்த வகுப்பில் தாட்னா என்ன, திங்கிங் என்ன, ரெண்டாக பிரித்து கற்றுக்கிட்டீங்க, புது விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இவ்வளோ நாள் ரெண்டு ஒன்று நினச்சிட்டு இருந்தோம்ல நம்ம, எத்தனை வருஷமா, 35-40 வருஷமாக நினச்சிட்டு இருந்தோம். இப்போ இப்போ ஒரு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்கள் வீட்டுக்கு போனவுடனே மறந்துட்டீங்க, மறந்துட்டு நீங்கள் தாட்டை மேற்கொண்டு திங்க் பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஒரு மணி நேரம் திங்க் பண்ணிட்டு தான் ஞாபகம் வருது, ஏன்னா அப்படி போயிட்டுருக்கிறமேனு. எப்போ உங்களுக்கு தெரியுதோ தெரிஞ்சவிட்டு தான் திங்கிங், தெரியறதுக்கு முன்னாடி வரல அது தாட். இதுக்கு ஏதாவது உபகார பயிற்சி இருக்கா? இப்போ நீங்கள் அதான் கேட்குறீங்க, சும்மா இருக்கிறது பயிற்சி இருக்கான்னு கேட்குற மாதிரி தான். இதுக்கு ஏதாவது பயிற்சி இருக்கான்னா, எல்லா பயிற்சியும் விட்டுருங்கன்னு நம்ம சொல்கிறோம், மனசுக்குன்னு எந்த பயிற்சியும் கொடுக்காதீங்க, எல்லா பயிற்சியும் விட்டுருங்க, இது வரையும் ஏதாவது செஞ்சுட்டு இருந்தால் கூட விட்டுருங்க, அங்கே எந்த வேலையும் எடுக்காதீங்கன்னு சொல்கிறோம். மறுபடியும் பயிற்சிக்குள்ளே போனீங்கன்னா அதுதான் பிரச்சனையே. என்னென்னா தெரிஞ்சப்போ விடுறது தான் வழியே தவிர, தெரியாத மாதிரி நம்ம நம்மளே இல்லையே. ஒரு தாட் வருது, உங்கள் பேர் என்ன? வீரராஜ். ஒரு வீரராஜுக்கு ஒரு தாட் வருது, அதை திங்கிங்காக மாற்றிட்டீங்க. அப்போ அங்கே வீரராஜே இல்லை, கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வீரராஜ் வராரு. நம்ம ஏன்னா அப்படி திங்க் பண்ணிகிட்டே போயிட்டுருக்குறோம், தேவையில்லையேன்னு. அவர் தெரிஞ்சபடி தான் அவர் என்னென்ன விட முடியும். தெரியாமல் நீங்கள் திங்க் பண்ணுறது எல்லாமே என்னது? தாட். ஆனால் நம்ம வேலையே கிடையாது. அறிவே இல்லைனா அது தாட்டு தான்மா. அறிவு வந்தால் தான் திங்கிங்கே, அறிவுக்கு தெரிஞ்சு விட்டு தான் திங்கிங்காக மாறுது. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு தாட்டு தான் வரும், அப்போ அறிவு இருக்காது. தாட்டு வந்தது தெரிஞ்ச விட்டு தான், எப்போ தெரியுதோ அப்போ தான் அறிவு வருதுன்னு அர்த்தம். அறிவு வந்த விட்டு தான் திங்கிங்காக மாறுது. அறிவு திங்க் பண்ணணும். எதை சம்மந்தமாக? புறச்செயல் சம்மந்தமாக திங்க் பண்ணணும். திங்க் பண்ணாமல் நீ ஒரு வேலை செய்ய முடியாது, எல்லாமே திங்க் பண்ணி தான் செஞ்சாகணும். அது வெளி வேலையாக இருக்கணும், மனசை நிர்வாகம் பண்ணுற வேலை தேவையில்லை. இப்போ பவன் வரணும், ஞான முகாமுக்கு வரீங்க, இப்போ தாட் வருது ஞான முகாம் போனால் நல்லாயிருக்கும், கீழர் பாஸ்கர் சொன்னார், உமர் ஃபாருக் சொன்னாருன்னு வருதுன்னு வச்சிங்க, அது தாட்டு. சரி, நீங்கள் என்ன பண்ணணும்? ஆ, இதுக்கு வரத்துக்கு என்ன பண்ணணும், யார்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணணும், எந்த வண்டியில் போனால் பரவாயில்ல, இதெல்லாம் திங்க் பண்ணி தானே ஆகணும். செயல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் திங்க் பண்ணி செயல்படுங்க. மனசை எப்படி அமைதியாக வச்சுக்கிறது, எனக்கு கோபமே வராது வராமல் இருக்கிறது நான் என்ன பண்ணுறது, இந்த தாட்டே வராமல் இருக்கிறது என்ன பண்ணுறதுன்னு திங்க் பண்ணாதீங்க. அது சாத்தியமே இல்லாது, ஏன்னா அது பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. அலையை சரி பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது முயற்சி பண்ணணுமா? அது மாதிரி தான் மனசை சரி, தாட்டை சரி பண்ணுறது ஒன்றும் பண்ண தேவை. அறிவுங்கிறதுமா? இப்போ நான் இருக்கிறேங்கிற ஒரு, இப்போ நீங்கள் இந்த கேள்வி கேட்குறீங்களா, இதே அறிவு தான் கேட்குது, உங்களுடைய அறிவு தான் கேட்குது. இந்த அறிவு வேறு, நான் வேற இல்லை, இந்த நான்கிறது தான் நம்ம அறிவுன்னு நான் சொல்கிறேன். நான் நமக்கு வந்து அறிவை வச்சு தான் நம்ம வந்து வெளி வேலையை செஞ்சாகணும். அறிவை வச்சு அகத்தை நிர்வாகம் பண்ண முடியாது, அது தகுதி அறிவுக்கு கிடையாது. இந்த கையை வச்சு இந்த பேனாவை தூக்கலாம், இந்த பொருளை தூக்கலாம், எல்லாம் பண்ணலாம். இந்த கையை வச்சு கைக்கு எதாவது வேலை இருக்கா? சரி, எல்லோரும் இன்னொரு பேர் சொல்கிறேன், இந்த கையை வச்சு இந்த கையை தொடுங்க, தொட்டோம், இந்த ஆட்காட்டு விரலால் இதை தொடுங்கன்னு தொடுறோம். அப்படி கன்னத்தை தொடுங்க, தொடுறோமா? தலையை தொடுங்க, தொடுறோம். காலை தொடுங்க, தொடுறோம். இப்போ இந்த இடத்துல இதை வச்சு தொடுங்க, எப்படிங்க தொடுங்க? மடக்க முடியாத அறிவு, அறிவை வச்சு, அது அகத்தை வச்சு அகத்தை சீரமைக்க முடியாது. சீரமைக்க வேண்டிய கட்டாயமும் இல்லை, அது வந்து ஒரு பிரதிபலிப்பு தான். நீங்கள் அதை சரி பண்ணு நினைக்கும் போது தான் புறத்தில் கோட்டை விட்டுறீங்க. நம்ம நடந்து போகிறோம், நம்முடைய நிழல் கீழே விழுவுதுங்க, நிழல் தான் மைண்டு மாதிரி. இப்போ இங்கே இங்கே வந்து இந்த பாதையில் சாக்கடையும் இருக்குது, புல்லாந்தரையும் இருக்குது. நீங்கள் மனசை பக்குவமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த நிழலை நான் பக்குவமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த நிழல் வந்து சாக்கடையில் விழுவக்கூடாது, புல்லாந்தரையில் தான் விழுவணும் அப்படின்னு அது மாதிரி நடந்து போயிட்டுருக்கேன். நிழலை பாதுகாக்கிறேன்,
என்ன பண்ணுறேன், சாக்கடையில் விழுகக்கூடாது, புல்லாந்தரையில் விழுகலான்ட்டு அப்போ நடந்து போகிறேன், என்ன ஆகும், நான் சாக்கடையில் வந்துடுவேன். நிழல் நிறுவனம் என்ன ஆகும், நிழல் பார்த்து கரெக்டாக போகுதா, ஏன் அங்கே போய் அங்கே ஒரு முள் இருக்குதுப்பா, முள் மேலே படக்கூடாதுப்பா நிழல் அப்படின்னு திரும்பி போனால் என்ன ஆகும், நான் முள்ளில் விழுந்துருவேன். நிழல் எங்கே விழுந்தா என்ன, என் காலை எங்கே எடுத்து வைக்கிறேன், அடுத்த ஸ்டெப் எப்படி எடுத்து வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், நம்ம புறத்து பக்கம் கவனத்தை கொண்டு போனீங்கன்னா உங்களை அறியாமலேயே உங்கள் மனம் உங்களுக்கு உதவிக்கு வந்துடும். அறிவு எப்பயும் புறம் நோக்கி செயல்பட்டுச்சுன்னா ஒட்டுமொத்த மனம் உங்களுக்கு சப்போர்ட்டாக வந்துடும். அறிவு பின்னோக்கி மனசை சரி பண்ணுறேன்னு போச்சுன்னா சாக்கடையில் விழுந்த கதை தான். இதை நான் புரிஞ்சுட்டா போதும். கனவு சாப்பிட முடியுதா, ஆஹா சரி, இல்லை கனவு வந்து மிக பாதித்த ஒரு கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ விழிப்பு வந்துடும். சாதாரண கனவு வந்தால் கனவுன்னு கூட தெரியாது. கனவு காணும்போது கனவு காணும்போது இருக்கிறதே கிடையாது. இல்லை அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப பாதித்த ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கரமான கனவாக இருந்துச்சுன்னா டக்குனு விழிப்பு வந்துடும். ஒரு சாதாரண கனவுக்கெல்லாம் கூட விழிப்பு வரும். ஆமாம், இல்லை உண்மையில் வந்துங்க கனவு காணும்போது கனவு காண்போன்னு அங்கே கிடையாது. அது நமக்கு தாட் வருது பார்த்தீங்களா, முழிச்சிட்டு இருக்கும்போது வரக்கூடிய தாட்டை வந்து தாட்டுங்கிறோம், எண்ணங்கள்ங்கிறோம். தூங்கும்போது வரக்கூடிய தாட்டை தான் கனவுன்னே நம்ம சொல்கிறோம். ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டுக்கு மூணு வித்தியாசம் என்னென்னு கேட்டிங்கன்னா, முழிச்சிட்டு இருக்கும்போது அறிவும் முழிச்சிட்டு இருக்கும். அறிவு வந்து இந்த தாட் நல்லா இருந்தது, நாட் நல்லாலான்னு சொல்லும். தூங்கும்போது இப்படி சொல்கிறதுக்கான தாட் அறிவு கிடையாது. அதனால தான் கனவை நிர்வாகம் பண்ணுற தகுதி நமக்கு இருக்கா, அதே தான் முழிச்சிட்டு இருக்கும்போது எண்ணத்தை நிர்வாகம் பண்ணுற தகுதி நமக்கு கிடையாது. ஆனால் இது தெரியாமல் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. கனவுனால எனர்ஜியே கிடையாது. கனவு வந்து ஒரு அழுத்தம் இல்லாத தான். நீ அறிவு போராடும் போது தான் எனர்ஜியே லாஸ் ஆகும். நீங்கள் கனவு வேணாம் அப்படின்னு நீங்கள் முழிச்சிட்டு, இல்லை அது மாதிரி தாங்க முழிச்சிட்டு இருக்கும்போது வரக்கூடிய தாட் அதுதான். ஆமாம், அதாவது கனவுங்கிறதே பார்த்தீங்கன்னா ரீஅலைன்மெண்ட் மைண்ட் பண்ணிக்குது, தன்னை சரி பண்ணிக்குது அது. ஓகே, தூக்கம் வருது ரொம்ப முக்கியமான விஷயம். தூக்கத்தில் கனவு வருதுன்னா ஏதோ உள்ளுக்குள்ளே சரியாதுன்னு நினச்சிங்க, அவ்வளோதான். அது சரி பண்ண வேண்டிய வேலை எதுவுமே நமக்கு கிடையாது. ஆனால் முழிச்சிட்டு இருக்கும்போது என்ன பண்ணால் அறிவு வந்து இந்த எண்ணம் நல்லாயிருக்கு, இந்த எண்ணம் நல்லா இல்லைன்னு கமெண்ட் அடிச்சிட்ருக்கோம். தூங்கும்போது கமெண்ட் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாதுங்க. நாம் இந்த புரிதல் ஏற்பட்டால் என்ன ஆகிறோம்னா, தூங்கும்போது வரக்கூடிய எண்ணத்துக்கு தகுதி என்னவோ அதே தகுதிக்கு முழிச்சிட்டு இருக்கும்போதே வந்துடுறோம் நம்ம. தூங்காமல் தூங்குவது எக்காலம்னு ஒரு சித்திரப்பாட்டு இருக்கு இல்லைங்களா, அது இதுதான். தூங்காமல் தூங்குவதுனா வேறு ஒன்றும் இல்லை. தூங்கும்போது அறிவு போய் உங்கள் தாட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது, அதோட போராடாது, முரண்படாது. அது மாதிரி முழிச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் இருந்தீங்கன்னா அதுதான் விடுதலை. நமக்கு பொறுப்பு இல்லாமல் இருக்கிற பார்த்தீங்களா உள்ளார, அதான் தூங்காமல் தூங்குவது எக்காலங்கிறது இது இல்லை. ஒன்றும் இல்லை, அதாவது என்னென்னா ஒருத்தவங்க உங்களுக்கு குற்றம் சொல்கிறாங்கன்னா அந்த குற்றத்தில் நியாயம் இருக்கான்னு பாருங்கள், நம்ம பக்கம் சரி பண்ண வேண்டியது இருக்கான்னு பாருங்கள். சரி பண்ண வேண்டியதாக சரி பண்ணி தான் ஆகணும். ஆனால் அவர் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு நம்மளை வந்து ஒரு குற்றம் சொல்கிறாருன்னு வச்சுங்க, அவர் தாட் அப்படி இருக்குது, அவர் எப்படி டீல் பண்ணுன்னு மட்டும் பார்த்துருங்க. நீங்கள் எதுக்காக இப்படி அவர் சொல்லிட்டாரே அப்படின்னு உங்களுக்குள்ளார ஏற்படக்கூடிய பாதிப்போடு போராடாதீங்க, பாதிப்பு நேச்சர்னு விட்டுருங்க. அது நீ ஆராய்ச்சி எடுத்துக்க, நம்ம செயல் நம்ம சைடுனா நம்ம அகத்தை பொறுத்தவரை குற்றமே கண்டுபிடிக்காதீங்க. நம்முடைய செயலில் தப்பு இருந்தால் நம்ம திருத்த வேண்டியது நம்ம கடமை. நம்ம செயலில் சரி இருக்கணும். நம்ம செயல் சார்ந்த விஷயத்தில் வந்து சரி தப்பு இருக்குது, தேவையானது தேவையில்லாது இருக்குது. மனசு சம்மந்த விஷயத்தில் அப்படி கிடையவே கிடையாது. இந்த எண்ணம் வரலாம், இந்த எண்ணம் வரக்கூடாதுன்னு எல்லாமே ஓகே தான், எது வேணாலும் வரலாம். உள்ளுக்குள்ளே வேலை செய்யாமல் இருக்கணும். மனசு எப்படி வேணாலும் இருக்கலாம்னு விட்டிங்கன்னா வெளியே நல்லா வேலை செய்யலாம். ரெண்டு கத்தி சுற்றுறது ஈஸியாக இல்லை ஒரே கத்தி கரெக்டாக சுற்றுறது ஈஸியாக, நான் உள்ளுக்குள்ளேயும் மைண்டை சரி பண்ணி நினைக்கும்போது ரெண்டு கத்தி சுற்றுறோம், அது காயம் ஆக தான் செய்யும்.
இல்லை தான் நீங்கள் நம்ம சொல்லித்தர விஷயமே அதுதான், உள்ளுக்குள்ளே தானாக சுற்றிக்கிட்டோம், வெளியே மட்டும் நீங்கள் சுற்றுங்கன்னு நம்ம சொல்கிறோம். உள்ளுக்குள்ளே வர்றதுதான் தானாக வர்றது, வெளியே வர்றதெல்லாம் நாமளாக செய்கிறது. அதுதான் அகம் பிரம்மாஸ்மி. அதோட அர்த்தம் என்னென்னா, அகம் பிரம்மாஸ்மி, அகம் வந்து இறைவனுக்கு சொந்தமானது. அதில் வரக்கூடிய எண்ணத்தை நீங்கள் குற்றம் சொல்கிறதுக்கோ அது சரி பண்ணுறதுக்கோ உங்களுக்கு வேலையே கிடையாது, அது விட்டுருங்க. அதை தேவைனா பயன்படுத்திக்கலாம். ஒரு சரியான எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். எண்டோஸ்கோப் சர்ஜரி பார்த்துருக்கீங்களா? ஒரு மானிட்டர் இருக்கும், சின்ன கேமராவை இப்போ வயிற்றுக்குள்ளே ஏதோ ஒரு கட்டின்னு பண் உதாரணத்தை சொல்கிறேன். அது அலோபதி மருத்துவம்லாம் சரியாக அப்படிலாம் போடுறேன் நான், ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் நான். வயிற்றுக்குள்ள ஒரு கட்டி, அந்த கட்டியை சர்ஜரி பண்ணுறதுக்காக பெரிய சர்ஜரி பண்ணால் சின்னதாக ஒரு துளையிட்டு ஒரு கேமராவும் உள்ள ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் போவோம் கரெக்டாக. அந்த கேமராவில் தெரிகிறது இது கேப்சர் பண்ணுறது மானிட்டரில் தெரியும். இந்த மானிட்டரை பார்த்துக்கிட்டு இவர் வேலை செய்வார் கரெக்டுங்களா? இப்போ நம்ம மானிட்டரில் பிரச்சனையா வயிற்றுக்குள்ளே பிரச்சனையா? வயிற்றுக்குள்ளே தான் பிரச்சனை. மானிட்டரை சரி பண்ண வேண்டிய வேலை இருக்கா? ஒன்றுமே இல்லை. நம்ம மனசு தாங்க அந்த மானிட்டர். மனசை சரி பண்ண வேண்டிய வேலை இல்லை. இந்த மனசு வழியாக தான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் இந்த உலகத்தை எல்லாத்தையுமே பார்க்குறோம். மனசை வச்சு எப்படி புரிஞ்சுக்கிறோமோ அப்படி தான் புரிஞ்சுக்கிறோம். மனசை சரி பண்ண வேண்டிய வேலை இல்லை. இல்லை மனசில் தான் மானிட்டர் தாங்க கட்டி தெரியுதே, இந்த கட்டி தான் நீக்கணும் அப்படின்னு சொல்லுவோமா நம்ம? அப்புறம் என்ன பண்ணுறோம்? மானிட்டரில் கட்டி தெரியுதுன்னு சொல்லி ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டிக்கிறோம். அது மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்? உண்மையை ஏற்றுக்காமல் நாமளாகவே சில இது எடுத்துக்கிறோம்ல. நான் இப்படி இந்த ஈர்ப்பு விதின்னு சொல்லிட்டு சீக்ரெட்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம்? நமக்கு ஒரு கார் வேணும்னு வச்சுங்க, நான் கார் வாங்கிவிட்டேன், காரில் பயணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம என்ன முடிவு எடுக்கிறோமோ அந்த முடிவு வந்து செயலை தூண்டணும். அதுக்கு தான் அதை வச்சுருக்காங்களே தவிர, வெறுமனே எண்ணத்தை மட்டும் போட்டு தான் ஒன்றுமே பண்ண முடியாது. எனக்கு தாகம் எடுக்குது, தண்ணி தாகமாக இருக்குன்னா நான் எந்திரிச்சு போய் நான் தான் உண்டோ அல்லது குடிச்சோ குடித்தவனும் தண்ணி குடித்து கொண்டிருக்கிறேன், ஜில்லுன்று இறங்கி கொண்டிருக்கிறது, கொண்டு இப்படி போய் கொண்டிருக்கிறதுன்னு நினச்சா தாக அடங்குமா? இது மாதிரி லாக் ஆகி பல பேர் உட்காந்துக்கிட்டு சிரமப்பட்டு இருக்காங்க. எண்ணத்துக்கு எனர்ஜி இருக்குது, அது செயல்படுத்துங்கிறாங்க. நீங்கள் திங்க் பண்ணக்கூடியது உங்கள் செயலை தூண்டணும். வெறுமனே எண்ணம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது, அது எனர்ஜியும் கிடையாது, அதை விட்டுடலாம். நீங்கள் தேவையானதை திங்கிங்காக மாற்றி செயல்படுத்துங்க, தேவையில்லாதெல்லாம் சுதந்திரம் கொடுத்துருங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க ஆக்சுவலாக. இது மனசுக்காக நம்ம அப்போ எதுவுமே தியானமே தேவையில்லையா? ஸ்போர்ட்டிவாக பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மனசை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தியானம் பண்ணுறேன்னு பண்ணால் மாட்டிக்குவோம். நம்ம கோயம்புத்தூரில் ஒரு ஞான முகம் நடத்தணும், ராமகிருஷ்ண மடத்தில் ஒரு 60-70 பேர் வந்திருந்தாங்க, 4 நாள் கேம்ப். வந்த புதுசில் எல்லாருமே முத நாளே பார்த்தோன்னா கிரிட்டிசிஸ் கூட பண்ணாங்க, என்ன ஒன்றும் வேணாங்கிறாங்க, எதுவுமே இல்லைங்கிறாங்க அப்படின்னாங்க. போகும்போது எல்லாருமே, ஐயா பெரிய உண்மையை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், இவ்வளோ நாளாக அது தெரியல, ஏதோ மாதிரி நினச்சோம், ஆனால் இது அபாரமாக இருக்குது, திங்க் பண்ணி பார்த்துக்கு, ஒன்றுமே நமக்கு உள்ளுக்குள்ளே வேலையே இல்லை அப்படின்னாங்க. ஃபீட்பேக் கொடுக்கும்போது ஒருத்தர் சொன்னார், எல்லாம் முடிச்சு போகும்போது, நான் எத்தனையோ ஆன்மீக வகுப்புலாம் கலந்துருக்கிறேன், எத்தனையோ வாழ்வியல் முகாமில் கலந்துருக்கிறேன், அங்கெல்லாம் பார்த்தோன்னா நிறைய பயிற்சிகள் கொடுப்பாங்க, சில மூச்சு பயிற்சிலாம் சொல்லித்தருவாங்க, தியானம்லாம் சொல்லித்தருவாங்க, இல்லை காலையில் 3:30 பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு சில வேலைகள்லாம் செய்வோம், கற்றுட்டு போனோடனே ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் கூட கேப் விடாமல் 3:30 எந்திரிக்கிறது என்ன அப்படி வீட்டிலலாம் கேட்பாங்க, என்ன ஒரு வாரம் ஆகுதா, சரி சரி பண்ணுன்றவாங்க, மூச்சு பயிற்சி பண்ணுவோம், தியானம் பண்ணுவோம். அப்புறம் அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா இதோ ஒரு நாள் மிஸ் ஆகிடும், நமக்கு எதிர கில்ட்டாக வேறு இருக்கும், இந்த இடம் புதனில் முட்டிட்டோம், நாளைக்கு சேர்த்து பண்ணலாம்னு நினைப்போம். அதுக்கடுத்த வாரம் வந்து அந்த ஏதோ ஒரு நாள் தான் பண்ணுவோம், வாரத்தில் 7 நாளில் ஒரு நாள் தான் பண்ணுவோம். அப்போ அதுக்கடுத்த நாள் சுத்தமாக இருக்காது, பழைய ஆளாக மாறிடுவோம். அப்புறம் முடியும் இதெல்லாம் ஆகிட்டமே அப்படின்னு நினைப்போம். அப்புறம் என்ன 1 மாதம் ஆகிடுச்சா, நார்மல் ஆகிட்டா, ஓகே விடு அப்படின்ட்டுருவாங்க. இப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த முகாம் பிடிச்சி போகும்போது தான் நீங்கள் எந்த ஹோம்ஒர்க்குமே எனக்கு கொடுக்கல, ஏதாவது ஹோம்ஒர்க் பண்ணியிருந்தால் கூட விட்டுருங்கன்னு சொல்கிறீங்க. நான் இப்போ எப்படி போகிறேன் அப்படின்னா, பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவன் கடைசி எக்ஸாம் எழுதிட்டு தன்னுடைய மஞ்சப்பைய சுற்றி சுழட்டி அடிச்சுட்டு போவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நான் போகிறேன் நான் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். உண்மையில் அகத்துக்காக நீங்கள் எந்த பயிற்சியுமே பண்ணாது, அது சுதந்திரமாக விட்டுருங்க. நமக்கு அங்கே எந்த வேலையும் இல்லைன்னு எப்போ நீங்கள் முடிவு எடுக்கிறீங்களோ அதுதாங்க ஞானம். ஒருத்தர் கேட்டார்,
ஏன் இப்படி விட்டுட்டா அது செயலாக மலர்ந்துடாதா, தீய எண்ணம் வந்து தீய செயலை உருவாக்கிடாதா? எந்த தீய எண்ணத்தை நீங்கள் திங்கிங்காக மாற்றுறீங்களோ அதை தான் செயல்படுத்துவீங்க. திங்கிங்காக மாற்றாத எல்லாமே எல்லாமே தோன்றி மறையக்கூடிய எண்ணங்கள் தான். உங்கள் தேவையானதை மாற்றுங்க, இப்படி தான் சொன்னேன், தேவையானதை மாற்றுங்கன்னு சொன்னேன். உன்ன ஒரு கேட்ட எது தேவை எது தேவையில்லைன்னு தெரியலையேன்னாரு. உங்களுக்கு தெரியலாமே இது தேவையில்லாதுன்னு முடிவு பண்ணுங்க. தேவையானதுனால் நல்லா தெளிவாக தெரியும். பசிக்குதுன்னா நல்லா பசிக்குதையோ, சாப்பாடு வேணியா, எங்கேயாவது வாங்கி கொடுங்கயா, இது தேவை. இந்த ஸ்வீட் நல்லா இருக்குமோ அந்த ஸ்வீட் நல்லா இருக்குமானாவே அது தேவையில்லைன்னு அர்த்தம். அதனால் தேவையானது பளிச்சுன்னு தெரியும், தேவையில்லாத உங்களுக்கு தெரியாது. தேவையானதை நீங்கள் செயலாக்குங்க, தேவையில்லாம் விட்டு அடுத்த வேலைக்கு போயிடுங்க. முடிஞ்சதோடு முரண்படாதீங்க. எல்லாம் முடிஞ்சதெல்லாம் ஓகே தான். நம்ம எல்லோரும் எப்படி ஆகணும்னா கூகுள் மேப் மாதிரி ஆகணும். புரிஞ்சிட்டோம், முடிஞ்சு போனதை மாற்ற முடியுமா? ஒன்றும் பண்ணாது. கூகுள் மேப் மாதிரி ஆகணும். என்னங்க கூகுள் மேப்? சென்னையிலேருந்து சேலம் வரீங்க பவனுக்கு, கூகுள் மேப் போட்டுட்டீங்க, 10 கிலோமீட்டர் போய் நீங்கள் லெஃப்டில் திரும்புங்கன்னு சொல்லுது. நீங்கள் 11 கிலோமீட்டர் போய் ரைட்டில் திரும்பிட்டுன்னு வச்சுங்க, எந்த கூகுள் மேப்பாக திட்டுமா? அறிவே இல்லையா? நான் என்ன சொன்னேன், 11 கிலோமீட்டர் போய் ரைட்டில் திரும்ப சொன்னேன், நீ 10 கிலோமீட்டர் லெஃப்டில் திரும்புறிய, அறிவே இல்லையா? திட்டாது. இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு எப்படி போகணும்னு சொல்லுவோம். வாட் இஸ் நெக்ஸ்ட்டுன்னு தான் சொல்லிக் கொடுக்கும். நம்ம எப்பவுமே வாட் இஸ் நெக்ஸ்ட்னு வந்துடணும். முடிஞ்சிச்சா? நீங்கள் எதுக்கெல்லாம் கில்ட் ஆகிறீங்களோ அது திரும்ப திரும்ப செய்வீங்க. முடிஞ்சது வந்து தப்புன்னு வச்சிங்களேன், இன்னுமே அது தப்பை பண்ணக்கூடாதுன்னு முடிவு மட்டும் பண்ணிவிடுங்க. இப்படி பண்ணிருக்கக்கூடாது, நான் என்ன சொன்னாலும் அப்படி பண்ணது தப்பு, ஏன் அப்படி பண்ண அப்படின்னு அந்த தாட்டோட ரொம்ப நேரம் போராடுறீங்க. அவங்களே டோட்டலாக தாட்டாக எடுத்துங்க. இப்போ நம்ம அவங்கள இன்னும் முகாமுக்கு அனுப்புங்க, அவங்க புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம அவங்க கூட ஒன்றும் புரிய வைக்க முடிஞ்சால் நீங்கள் புரிய வைங்க, நீங்கள் முடிஞ்சதெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு அப்படின்னு அவங்கள டோட்டலாக நீங்கள் தாட்டாக எடுத்துகிட்டு அவங்களுக்கு பிரச்சனை. அவங்க அப்படி தான் இருப்பாங்க, அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிங்க. இப்போ எங்கேயுமே பிரச்சனை என்னென்னா ஏற்றுக்கொள்ளாமல் தான் பிரச்சனையே. அவங்க இருக்கிற வகையில் ஏற்றுட்டா போ. இல்லை அவங்க சொல்கிறது உங்க ஏற்றுக்குங்க, அவங்க சொல்கிறது உங்கள் அறிவுக்கு யோசிச்சு பண்ணி பாருங்கள். மாற்றக்கூடியதை மாற்றுங்க, மாற்ற முடியாத விட்டு. ரொம்ப பிடிவாதெல்லாம் வந்தால் போதும். நான் ஒரு கொள்கை வச்சுருக்கிறேன், என் கொள்கை இப்படி தான் செயல்படுவேன்னு இருக்க அப்படி இல்லாமல் மற்றவர்களுக்காக கொஞ்சம் பிடிவாதத்தை தளர்த்து கூட நம்ம செய்யலாம். எல்லாத்துலேயுமே அர்த்தம் இருக்கணும்னு நினைக்க தேவையில்லை. அதை தான் இப்போ சொல்லிட்டு இருந்தேன். அதாவது நீங்கள் திங்க் பண்ணுற திங்கிங் வந்து உங்கள் செயலை தூண்டணும். இப்போ நான் ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறேன்னா, தாட் வருது கார் வாங்கணும்னு நினைக்கிறனா, கார் வாங்குற கற்பனையில் மிதக்கூடாது. கார் வாங்குறதுக்கு வாங்கணும், என்னென்ன வேணும் நமக்கு, அது எவ்வளோ பணம் வேணும், என்கிட்ட எவ்வளோ இருக்குது, இது வந்து கடன் வாங்கினா திருப்பி அடைக்க முடியுமா, இல்லை கடன் வாங்காமல் இருக்கிற இது காருக்கு என்ன வாங்கலாம், இது தேவைதானா, ஆமாம் இந்த மாதிரி திங்க் பண்ணி தேவைன்னா வாங்க. எப்பவுமே விருப்பத்துக்கு பின்னாடி அறிவு போகக்கூடாது, அறிவுக்கு பின்னாடி தான் விருப்பம் வரணும். ஒரு விருப்பம் வரதெல்லாம் நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு விருப்பம் வருது, ஒவ்வொரு விருப்பத்தையும் நீங்கள் அவங்க அறிவை வச்சு செயல்படுத்தினீங்கன்னா, குருடும் குருடும் குளிர் இந்த கதை மாதிரி என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, விருப்பங்கள் மாறிட்டே இருக்கும். இல்லை ஒரு விருப்பம் வருதுன்னா அறிவோடு ஒப்பிட்டு பாருங்கள், அறிவுக்கு அது பொருத்தமானதாகவும் தேவையானதாக இருந்தால் செயல்படுத்துங்க. ஆனால் அறிவுக்கு பொருத்தம் இல்லை, ஆனால் விருப்பமாக இருக்குது, அதை செயல்படுத்தி அவனு இறங்கினீங்கன்னா மாட்டிக்கிங்க. அப் திங்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன், அப்போ எப்படி வாங்கணும் திங்க் பண்ணுங்கள். திங்க் பண்ணீங்கன்னா அதுக்கான சூழ்நிலை உங்களுக்கு அமையும். சூழ்நிலை அமையும் போது நீங்கள் செயல்படுத்துவீங்க. உங்களுக்கு செயல்படுத்தணும், வெறுமனே திங்கிங் மட்டுமே வேலைக்காகாது. திங்கிங் எனர்ஜி தான். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், தாட்டுக்கு எனர்ஜியே இருக்கா இல்லையான்னு சொன்னோம் இல்லைங்களா,
தாட்டுக்கு எனர்ஜி இருக்குது, ரொம்ப மைல்டாக இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, சமையல் கட்டில் நீங்கள் எல்லாருமே லைட்டர் பார்த்துருக்கீங்களா? அடுப்பத்தக்கிறோம்ல, அந்த லைட்டரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? ஸ்பார்க் வரும். இந்த ஸ்பார்க்கை வந்து அடுப்பிட வச்சோம்னா என்ன ஆகிடும்? கேஸ் திரும்பணும்னா டக்குன்னு நெருப்பு வந்துடும். இந்த ஸ்பார்க்கர் மாதிரி தான் நம்முடைய தாட் எல்லாமே. இந்த தாட்டை பயன்படுத்தி நீங்கள் வெளி வேலையை செஞ்சுக்கலாம். இல்லை, இந்த ஸ்பார்க்கு நெருப்பு தான் எனக்கு பிடிக்கலன்னு நம்ம அமைக்கணும்னு என்ன பண்ணுறோம்? ஃபியூல் ஊற்றிக்கிறோம் அது மேலே. இந்த நம்முடைய தாட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்கிறதும் ஒன்று தான், லைட்டரில் வரக்கூடிய சின்ன ஸ்பார்க்கை ஃபியூல் ஊற்றி அமைக்கிறதும் ஒன்று தான். அப்படி தான் நம்ம போராடிட்டு இருக்கிறோம் உள்ளார. தேவைன்னா என்ன பண்ணலாம்? அடுப்பத்த வச்சுக்கலாம். தேவையில்லைனா விட்டாவ என்ன ஆகிடும்? ஸ்பார்க் போயிட்டு தான் இருக்கு. நமக்கு சரி பண்ணுறது ஒரு வேலையுமே இல்லை. ஓகேங்களா? தாட்டம் திங்கினா நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இல்லை, உங்களை அறியாமையே நீங்கள் திங்க் பண்ணிட்டு இருந்தாலும் அதையும் தாட்டாக வச்சுங்கிறேன். என்ன பண்ணாலும் அறியாமல் வரதான் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, வேறு வாய்ப்பும் இல்லை. நீங்கள் அறிஞ்ச விட்டு விடுறத மட்டும்தான் உங்கள் கையில் வாய்ப்பு இருக்குது. அது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, விட தெரிஞ்ச விட்டு மட்டும் நீங்கள் அது பொறுப்பெடுக்கிறத விட்டு வேலையை பார்த்தீங்கன்னா அந்த தெரிகிற நேரம் வந்து நாளுக்கு நாள் குறையும். இது தன்னால் நடக்கும், எதுக்கும் முயற்சி பண்ணிடாதீங்க. இதுவும் தன்னால் நடக்கும். புரிதல் என்ற இந்த ஒன்று உள்ளே போயிடுச்சுன்னா மீதி எல்லாம் தன்னாலே நடந்தது. ஒரு ட்ரெயின் இருக்கு, ட்ராக் மாறணும், இன்ஜின் ஒன்று மாறத்து முயற்சி பண்ணால் போதும். இன்ஜின் மாறது தான் புரிதல் நம்ம சொல்கிறோம். இந்த புரிதல் ஏற்பட்டால் மீதி எல்லாம் தன்னாலே நடக்கும். ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டையும் நீ தூக்கி வைக்கணுங்கிற அவசியம் இருக்கா? இன்ஜின் மாறினாவே டோட்டல் ட்ரெயினும் ட்ராக் மாறின மாதிரி தான். நீங்கள் ஒவ்வொன்று மாற்றணுங்கிற அவசியம் இல்லை. ஐயா ஒரு உதாரண எக்ஸாம்பிள் சொல்லுவார் பக்காவாக. நாம் ஒரு வீட்டில் வாடகை வீட்டில் குடியிருக்கிறோம், 10 வருஷமாக அதில் குடியிருக்கிறோம். ஒரு பையனுடைய ஸ்கூலுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அதிலிருந்து 2 வீதி தள்ளி வேறு வீட்டுக்கு குடி போயிட்டோம். நம்ம ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது பழைய பழக்கத்தின் காரணமாக என்ன பண்ணுறோம், பழைய வீட்டுக்கு போகிறோம். போய் முன்னாடி நின்னோடனே நமக்கு தெரியும் இல்லை. தெரிஞ்சோடனே என்ன பண்ணலாம்? நம்ம எல்லாம் வந்துட்டே நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு வரணும்னு நம்ம சொல்லுவோமா? நம்ம வீடு அங்கே மாறிட்டோன்னு நம்ம வந்துடுவோம். தெரிஞ்ச விட்டு நம்ம வந்துடுவோமா? தெரிஞ்ச விட்டு மாற்றிக்கிட்டா போதும். இதுக்காக நம்ம உட்காந்து நான் வீடு மாறிவிட்டேன், பழைய வீடு எனது வீடு இல்லை, புது வீடு தான் எனது வீடுன்னு சொல்லிட்டு இருப்போமா? அப்போ இதுக்காக பயிற்சியெல்லாம் எடுக்கவே தேவை. உங்களை அறியாமல் நடக்கிறது எப்போ அறியுதோ அது அப்போ நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா போதும். என்ன அவங்கிட்டீங்கன்னா அது அறியற நேரங்கிறது தன்னாலேயே மாறிடும். இந்த ஷார்ப்னஸ்ங்கிறது இயற்கையாக நடக்கும். இங்கே தான் வரேன். நீங்கள் சொல்கிற போய் தான் நான் மறந்ததை கரெக்டாக எடுத்து கொடுத்துட்டீங்க. நம்ம எல்லோருமே சொல்லுவேன் அதை தான் விட்டுருங்க. இப்போ நம்ம மிஷன் எல்லோரும் பேசுறது அப்படியா, அதை விட்டுருங்கிறோம். ஒருத்தர் எப்படிங்க விடுறது? எல்லாருடைய கேள்வி தான், எப்படிங்க விடுறது? நானும் என்ன நினச்சிட்டு இருந்தேன், விடுறதுனா என்னென்னா, ஒரு ஆத்தக்கரையில் உட்காந்துருக்குறோம், ஆறு தண்ணி ஓடிட்டுருக்குது, இந்த பேப்பரில் கப்பல் செய்வோம் இல்லைங்களா, ஒவ்வொரு கப்பலாக தண்ணியில் மேலே கொடுவோம். அது மாதிரி நம்ம எண்ணத்தை வந்து பிரவாகத்தில் விட்டுக்கிட்டே இருக்கணுமா? உண்மையில் விடுற ஆள் கூட அங்கே கிடையாது. விடுறதுன்னா என்ன அர்த்தம்னா, இருந்தால் இருந்துட்டு போட்டுன்னு விடுறது தான் விடுறது, என்ன வேணால் இருந்துட்டு போட்டுன்னு விடுறது தான் விடுறது. ஆ, அப்புறப்படுத்துறது கிடையாது. இப்போ அது இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன, நீ வீட்டில் உட்காந்துட்ருக்கீங்க, முக்கியமான புக்கு படிச்சுட்டு இருக்கிறீங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டாக படிச்சுட்டு இருக்கீங்க, காலிங் பில் யாரோ அடிக்கிறாங்க, ஆனால் யாரும் தெரியலேன்னு போய் பார்க்குறீங்க. ஃபோன் அப்படி தான் இது, பக்கத்து வீட்டு காலிங் பில் இது, பக்கத்து வீட்லேயும் உங்களுக்கு ஒரே பில் சவுண்டு வச்சுட்டாங்க. பக்கத்து வீட்டுன்னு தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுவீங்க? ஓகேன்னு வந்துடுறீங்க, வந்து படிக்கிறீங்க, மறுபடியும் காலிங் பிரச்சனை கேட்குது. அது பக்கத்து வீட்டு காலிங் தெரிஞ்சு என்ன பண்ணுவீங்க? காதில் சவுண்டு வரும், ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? கண்டுக்க மாட்டோம். என்னென்னா உங்களுக்கு தேவையில்லாத தாட் எல்லாமே பக்கத்து வீட்டு காலிங் பில் தான். அதை அப்புறப்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. என்ன வேணாலும் மிஸ் ஆகட்டும், எவ்வளோ நேரம் வேணாலும் மிஸ் ஆகட்டும். நாம புரிந்து கொள்ள வேண்டிய புரிதல் இதுதான், மிக முக்கியமான புரிதல் மட்டும் புரிஞ்சுக்கிங்க போதுமா?
இது இந்த புரிதலை மறந்துட்டால் கூட தப்பு கிடையாது. அது எப்போ தேவையோ ஞாபகம், புரிதலை ஞாபகப்படுத்துங்கிற பயிற்சி கூட தேவையில்லை. இந்த நம்ம அவங்க உள்ளுக்குள்ளே நம்மளை அறியாமல் நடக்கக்கூடிய விஷயத்துக்கு நம்ம பொறுப்பே இல்லை, எதையுமே நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத மட்டும் புரிஞ்சிட்டா போதும். சரி, இப்படி புரிஞ்சுட்டா எனக்கு எந்த பிரச்சனையும் வராதா, கோபம் வராதா, பயம் வராதா, எல்லாம் வரும். அதை செயலுக்கு பயன்படுத்திங்க. ஒரு அன்பர் முகாம் அட்டன் பண்ணுறாரு, பல நாள் போராட்டம் சால்வ் ஆகி என்ன பண்ணிட்டார், அவருக்கு டென்ஷன் பழசெல்லாம் ஆகுனா டென்ஷன் ஆகிட்டு இருப்பார், டென்ஷனே ஆகிறதில்லை, ஃப்ரீ ஆகிட்டார் அவர். அவர் வயசு ரொம்ப கம்மி, 25 வயசு, இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணுறார். ஒரு மிக மிக முக்கியமான இன்டர்வியூ, அவருடைய பஸ்ட் அவர் வீட்டிலேருந்து போய் இன்டர்வியூ போய் சேர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும் பஸ்ஸில் போனான். 10 மணிக்கு இன்டர்வியூ, அவர் 8:30 பஸ் ஸ்டாப் வந்துட்டார், 9 மணிக்கு பஸ்ஸை பிடிச்சாகணும், 1/2 மணி நேரத்தில் பிடிச்சிட்டா 10 மணிக்கு மீட்டிங் போய் அட்டன் பண்ணிடலாம், இன்டர்வியூ அட்டன் பண்ணிடலாம். 8:00 பஸ் வரல, 8:50 பஸ் வரல, 9 ஆகிடுச்சு, இப்போ பஸ் ஏறி ஆகணும், இப்போ ஏறலனா இன்டர்வியூ டைமுக்கு போக முடியாது, டென்ஷன் ஆகிட்டார். உடனே அவருக்கு என்னென்னா, இவ்வளோ நாள் நமக்கு டென்ஷன் ஆகலையே, அப்போ நம்ம ஞானம் அடைந்ததில் தவறு இருக்கா, ஏதாவது நம்ம இன்னும் புரிஞ்சிக்க வேண்டியது புரிஞ்சிக்காமல் விட்டோம்னு ஒன்று ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி, ஐயா 1 மாதமாக எனக்கு டென்ஷன் ஆகலை, இப்போ எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சி, என்ன பண்ணுறோங்கிறார். இப்போ டென்ஷன் வர்றது தானே சரியானது, இப்போ 1 மணி நேரம் ஆகும் போய் சேர்றதுக்கு, 10 மணிக்கு இன்டர்வியூ, 9 மணி வரையிலும் பஸ்ஸு வரலன்னா நம்ம டென்ஷன் ஆனால் தான் நல்லாகிறேன்னு அர்த்தம். நம்ம டென்ஷனை நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்ன டென்ஷன் வந்தால் தான் என்ன பண்ணுவோம், வெளியில் கவனிச்சிங்கன்னா பஸ் வரல, ஆட்டோ பிடிக்கலாமா, இல்லை காரை பிடிக்கலாமா, இல்லை டிரைவர் டே மச்சி வரையா, என்னை போய் இன்டர்வியூ பண்ண கூப்பிட்டு போறியா, ஃப்ரெண்டை கூப்பிடலாமா. அந்த டென்ஷன் வந்து நம்ம செயல் ஊக்கியாக நமக்கு செயல்படுது, வெளியே வேலையை பார்க்கலாம். நாம் என்ன பண்ணுறோம், எனக்கு ஏன் டென்ஷன் வந்து, டென்ஷனுக்கு எதிராக நம்ம டென்ஷன் ஆகும். ஒரே உதாரணம், உங்களுக்கு வந்து இந்த சூழ்நிலையில் 9:10 ஆகிப்போச்சு, நீ டென்ஷனே வராமல் பாட்டு கட்டிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க, நீ இன்டர்வியூ தான் அட்டன் பண்ணுவீங்களா, புற வேலையை தான் கரெக்டாக பண்ணுவீங்களா? இயற்கை நமக்கு தேவையானதை கரெக்டாக கொடுக்குது, தேவையானதை எடுத்துகிட்டு வெளியே வேலை செஞ்சால் போதும், அதை நிர்வாகம் பண்ண வேண்டிய வேலை இல்லை. எல்லா உணர்வுமே அப்படி தான். நம்ம வந்து இது இது வந்து பாசிட்டிவ் தாட்டு, இது நெகட்டிவ் தாட்டுன்னு இருக்கிறோம், அப்படி தரம் பிரிக்கிறதே நாம தான். நெகட்டிவ் தாட்டு கூட சில இடத்துக்கு தேவைப்படுது, எப்படி இருக்கோ அப்படியே விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ ஒரு ஸ்கூலில் போய் ஸ்டூடெண்ட்டை கேட்குறாங்க, ஃபிசிக்ஸ் படம், இப்போ ஒரு வெஹிக்கிள் இருக்குது, ஒரு மோட்டார் சைக்கிள் இருக்குது, அதில் இருக்கக்கூடிய பிரேக்கினுடைய முழுமையான பயன்பாடு என்ன, யூசேஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் நிறுத்தி சொல்கிறார், சார் வண்டியை நிறுத்துவதற்கு. வெரி குட், உட்கார உட்கார. அடுத்த ஸ்டூடெண்ட் எப்போ வண்டியினுடைய பிரேக்கினுடைய பயன்பாடு என்ன, நீ சொல்லு எக்ஸாக்ட் பதில் எனக்கு வேணும் அப்படிங்கிறாரு. வண்டியை ஸ்லோ பண்ணுறதுக்கு அப்படிங்கிறான். ஓகே வெரி குட், நீ உட்கார. 3வது ஒரு ஸ்டூடெண்ட் இருந்திருக்கான், இன்னும் எக்ஸாக்டான பதில் எனக்கு வேணும், பிரேக்கினுடைய பயன்பாடு வண்டியை வேகமாக ஓட்டுவதற்கு அப்படிங்கிறான். எல்லாமே வித்தியாசமாக பார்க்குறாங்க, வண்டி வேகமாக ஓட்டுறதுக்கா அப்படின்னு. ஆமாம், நீங்கள் வேணால் பிரேக்கில் வண்டி ஓட்டி பாருங்கிறான். நாமளும் பிரேக்கை கழட்டிட்டு வண்டி ஓட்டி பார்த்தா எங்கேயாவது விழுந்துருவோம்னு எப்படி போவோம் நம்ம. பிரேக் இப்போ பாருங்கள், பைக் விற்பனையில் கூட பார்ப்பாங்க, இது டிஸ்க் பிரேக்குங்க, சடனாக நிற்கும், நீங்கள் 150 வரலும் போகலாமா அப்படின்னு. பிரேக்கினுடைய பயன்பாடு எதுக்குன்னா வேகமாக போகிறதுக்கு தான். அப்போ ஆக்சிலேட்டர் வந்து பயன்பாடு என்ன, பிரேக்கினுடைய பயன்பாடு என்ன, அது மாதிரி தான் நமக்கு வரக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி என்பது எச்சரிக்கையாக செயல்படுவதற்கு நெகட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவாக செயல்படுறதுக்கு ஆக்சிலேட்டர். அது மாதிரி நம்முடைய அதாவது ஒரு தொழில் புதுசாக தொடங்குறேன்னு வச்சிங்களேன், இந்த தொழிலில் இவ்வளோ லாபம் வருது அப்படின்னு நான் வச்சுங்க, இவ்வளோ லாபம், சாதக பாதக ரெண்டையும் நம்ம பார்க்கணும். சாதகமான அம்சத்தை மட்டும் பார்த்துட்டு நம்ம இறங்கணும், என்ன ஆகும், மைனஸ் தெரியலன்னா மாட்டிக்குவோம், லாஸ் ஆகிடும். அதில் இருக்கக்கூடிய சாதக பாதக ரெண்டையும் தெரிஞ்சுக்கிட்டு எச்சரிக்கையாக அணுகிற மாதிரி தான் நமக்கு வரக்கூடிய பயம், கவலை, வருத்தம் எல்லாமே வந்து அதை நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 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 தொழிலில் லாஸ் ஆனால் கூட கவலை வருதுன்னா அடுத்து இது எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு தான் அந்த கவலை வருது. நம்ம கவலையோடு போராடும் போது தான் கவலை நீடிக்குது. ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் ஒரு நாள் சிறப்பு ஞான முகாம் அக்டோபர் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 6/10/2024 ஞாயிற்றுக்கிழமை. நேரம் காலை 9:30 முதல் மாலை 5:30 மணி வரை. இடம் ஹோட்டல் கிரீன் பார்க், வடபழனி, சென்னை.
இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள். 9942219065. முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்.